தஞ்சாவூரில் இருந்து பாரதி அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. அந்த கேள்விக்கு என்னால் உடனே பதில் சொல்ல முடியலையேன்னு ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்தது. ஏன்னா நேற்று தான் கேட்டார், ட்ராவலில் இருந்தேன், என்னால் உடனே வீடியோ பண்ண முடியல. பட் அவர்கிட்ட உடனே தகவல் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நாளைக்கு காலையில் உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரே திங்கிங், இதுக்கு வீடியோ சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அப்படி, ஏன்னா பல கேள்வி நம்மளுக்கு வரும், அதுக்கெல்லாம் தோணாதது ஏன் அப்படின்னா, இவர் பண்ண காரியம் வந்து ஒரு மகத்தான காரியம். ஒரு மரக்கன்று ஒன்று நட்டு அதை வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அவருடைய கேள்வி வந்து ஆட்சன்ஸ் பற்றி. ஆட்சன்ஸில் வந்து அவருடைய ஐடென்டிட்டி வந்து இன்னும் வெரிஃபை ஆகலை அப்படின்னு சொல்லி கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வந்து யூ நீட் டு வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவரோட கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடி ஒன்று சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிட் பண்ணுற அந்த ஐடியில் இருக்கிற நேமும் இவரோட ஆட்சன்ஸ் நேமும் ஒத்துப்போகணும், மேட்ச் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நீங்கள் வந்து எந்த ப்ராசஸ், அதாவது எந்த ஐடி கார்டு வேணாலும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு இது கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பாஸ்போர்ட், இன்னொன்று வந்து டிரைவிங் லைசன்ஸ், இன்னொன்று வந்து நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு, அதாவது ஆதார் கார்டு. ஸோ இதில் மூணில் நீங்கள் எதை வேணாலும் சப்மிட் பண்ணலாம். அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரே இது வந்து ஆதார் கார்டு மட்டும்தான். ஸோ ஆதார் கார்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாரு, பட் கூகுள் வந்து அதை எடுத்துக்கல, அக்கௌண்ட்டில் எடுத்துக்கல. ஸோ திருப்பியும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லி மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஸோ மெயினான காரணம் வந்து உங்களோட ஆதாரில் இருக்கிற அந்த நேமும் கூகுள் ஆட்சன்ஸில் இருக்கிற நேமும் மேட்ச் ஆகலை, ஒத்துப்போகலை. அதனால தான் அவங்க வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ண சொல்கிறதுக்கு காரணமே வந்து மேட்ச் ஆகணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கூகுள் ஆட்சன்ஸில் இருக்கிற நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுதான் ஒரே சொல்யூஷன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்சன்ஸில் இருக்கிற நேமுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து ஐடி கார்டு வந்து ரெடி பண்ணணும். அது கஷ்டம்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை அது ஈஸி அப்படின்னா நீங்கள் அதை கூட பண்ணி சப்மிட் பண்ணலாம். கூகுள் ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் பணம் சேஃப். நீங்கள் இன்னும் 3 மாதம் 4 மாதம் ஆகியும் இதை பண்ண முடியலை, அந்த மணியெல்லாம் எனக்கு வந்துருமா, நான் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணால் எனக்கு வந்துருமானா, டெஃபினட்டாக வந்துடும். 6 மாதம் கழித்து இல்லை 1 வருஷம் கழித்து கூட அதில் இருக்கிற அமௌண்ட்டு எங்கேயும் போயிடாது, உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராசஸ் ஆகும். பட் நீங்கள் கூகுளோட இந்த தேவையை வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வந்து பூர்த்தி பண்ணணும். நீங்கள் வந்து உங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணணும். பண்ணிட்டால் எல்லாம் நடந்துடும். ஸோ நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். வேறு எந்த டவுட்டுனாலும் உங்களோட அடுத்த கேள்விக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே இது வந்து இதே மாதிரி ஒரு மரக்கன்று நட்டு உங்களுடைய அடுத்த கேள்வி கேளுங்க. உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இது மாதிரி யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து ஒரு மரக்கன்று நட்டு அதை ஒரு வீடியோவாக எனக்கும் அனுப்பிச்சி வச்சுட்டு உங்கள் சேனல்லையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி எனக்கு வீடியோவாக அனுப்புகிறப்ப பொதுவாக எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த இமேஜஸ் வீடியோஸ்லாம் நான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது இல்லை, ஏன்னா எல்லாம் ஃபார்வர்ட்ஸாக வருதுன்றதுனால இக்னோர் பண்ணிடுறேன். அதனால் ஒரு மெசேஜாகவும் டைப் பண்ணி அனுப்புங்க, இந்த மாதிரி நான் மரக்கன்று நட்டிருக்கேன், எனக்கு கேள்வியே பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டிங்கன்னா உடனே அதை பார்த்து பதில் சொல்லிவிடுவேன். ஒரு நாளைக்கு 100 கேள்வி வந்தாலும் அதை சந்தோஷமாக பதில் சொல்ல நான் தயார், உங்களுக்காக நேரம் செலவிட நான் தயார். பட் நீங்கள் வந்து உங்களுடைய கேள்வி, உங்களுடைய கேள்விக்கு நீங்கள் எந்தளவுக்கு கமிட்டடாக இருக்கிறீங்கன்றத ஒரு மரக்கன்று மூலமாக எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி பதிலில் சந்திப்போம். நன்றி.